வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகளுக்கு மீண்டும் இணையவழி வகுப்புகள் நடத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்துள்ளது. இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. முத முதலாக வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ கல்லூரி மாணவர்கள் தான் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு அந்த கொரோனா டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அந்த கொரோனா டெஸ்ட் பாசிட்டிவ் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளிகளுக்கு தற்காலிகமாக விடுமுறை விடப்படுகிறது. இது தொடர்பாக வந்து ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நண்பன் கிஸ் பையாமல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு, இதனால் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பள்ளி வகுப்புகளில் மாற்றம் கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி செயல்படும் நேரங்களில் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி செயல்படும் நேரங்களில் மாற்றம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நடப்பு கல்வியாண்டில் முழு பாடத்திட்டங்கள் இருக்குது. மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, முழுமையான அந்த பள்ளி பாட வேலை இருந்தால் மட்டும்தான் சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தி முடிக்க முடியும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு சிலபஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் அதே மாதிரி ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் போர்ஷன் கொடுக்கறதுக்கான சான்ஸே கிடையாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் இந்த மாதிரி வகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நடத்த சொல்லுவாங்க. அப்படிலாம் ஆன்லைனில் வகுப்புகள் இந்த மாதிரி நடத்த சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயும் ஃபுல் சிலபஸ் தான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சுனா கண்டிப்பாக கல்வியாளர்கள் கட்சி பிரமுகர்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2300 மேலே இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்த ஒரு கூடுதல் கட்டுப்பாடும் வந்து கொடுக்கல. நோய் தொற்று பரவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக தீவிரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மாணவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுறாங்க. இதனால் அந்தந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் தற்காலிகமாக விடுமுறை விட போயிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க. முகக்கவசம் அணியாத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. முகக்கவசம் அணியாத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேனி மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. மெயினாக என்ன சொல்லியிருக்காருன்னா, தேனி மாவட்டத்தில் தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. ஆண்டிப்பட்டி அதே மாதிரி பழனிச்செட்டி பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தொற்று பரவல் காரணமாக ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இருப்பினும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பலரும் முகக்கவசம் அணியாமல் பள்ளிக்கு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட கலெக்டர் முரளிதரன் சமீப காலமாக பள்ளிகளில் ஆய்வு செய்வதெல்லாம் ஆசிரியர்கள் முகக்கவசம் அணியாமல் பணியாற்றுவதைக் கண்டு அவருக்கு அறிவுரை வழங்கி வந்தார். இருப்பினும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அரசு உத்தரவை பொதுமக்களும் பள்ளி ஆசிரியர்களும் அலட்சியம் செய்து வருவதால் முகக்கவசம் அணியாத ஆசிரியர்கள் மீது இனி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கலெக்டர் முரளிதரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அவர் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முகக்கவசம் வந்து கட்டாயம், மாஸ்க் பண்ணியிருக்கணும், சானிடைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதில் அனைத்து பள்ளி ஆசிரியர்களும் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். மாணவ மாணவிகளை முகக்கவசம் அணிந்து வர அறிவுறுத்தல் வேண்டும். முகக்கவசம் அணியாத ஆசிரியர்களுக்கு அபதாரம் விதிப்பதோடு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்படும் என்று ஒரு ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஆசிரியர்கள் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக ஒரு சில மாவட்டங்களில் இந்த மாதிரி தொற்று வந்து அதிகரிச்சிட்ருக்கு. மேலும் பல மாவட்டங்களில் தொற்று அதிகரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளி கல்வித்துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு பரிந்துரை கொடுப்பாங்க. ஸ்கூல்ஸை வந்து ரொட்டேஷன் பேஸில் ரன் பண்ணலாம், அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி வந்து ரன் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக 1-லிருந்து 9-ஆம் வகுப்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுப்பாங்கன்னு ஊடக தளங்களில் ஒரு செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ நோய் தொற்று பரவல அடிப்படையாக கொண்டு எதாக இருந்தாலும் இறுதி முடிவு எடுப்பாங்க. ஏற்கனவே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுமே வார்னிங் கொடுத்துருக்காங்க. முழுமையாக அந்த வழிகாட்டு நிறுவனங்களை வந்து பின்பற்றலைன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அலை உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ தமிழக முதல்வரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஸோ முதல்வர் வந்ததுக்கப்புறம் தான் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் என்று ஒரு இறுதி முடிவு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்படும். நன்றி. பள்ளியில் படிக்கும் 13 மாணவர்கள் ஒரே பள்ளியில் படிக்கும் 13 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் பல மாணவர்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு உள்ளது. இதனையடுத்து பள்ளியில் படிக்கும் 170 மாணவர்களுக்கு நேற்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் முதல் கட்டமாக 72 மாணவர்களின் பரிசோதனை முடிவுகள் வெளியான நிலையில் அதில் 13 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு உள்ளது. இதனையடுத்து கொரோனா பாதித்த மாணவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளது. ஒரே பள்ளியில் படிக்கும் 13 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.